வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்க பூஜை அறையோ இல்லை பூஜை சாமி கும்பிட்ற இடத்தையோ இந்த மாதிரி வணங்குற இடத்தை நம்ம எப்படி வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, அதில் செய்ய வேண்டிய சில மாற்றங்கள் பற்றி நம்ம இந்த பதிவில் செய்ய தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பூஜை அறை வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நல்லா தொடச்சி எடுத்து மஞ்சள் தண்ணீர் தெளிப்பது நல்லது, சரிங்களா? மணி அடித்து பூஜை செய்வது ரொம்ப நல்லது. நிவேதனம் செய்ய எதுவுமே இல்லாத போது உலர்ந்த திராட்சை கல்கண்டு போட்டு விட்டு பூஜை செய்யணும். ஸோ நிவேதனம் இல்லாமல் எப்பொழுதுமே பூஜை செய்யாதீங்க. அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது. உங்களுக்கு எப்பயாச்சும் இல்லைன்னா வெறும் திராட்சையோ இல்லை வந்து நீங்கள் கல்கண்டோ வச்சு கூட நீங்கள் நிவேதனம் செய்யலாம். தெய்வ படங்களை எப்பொழுதுமே கிழக்கு பார்த்தாங்க வைக்கணும். அதில் வந்து எப்போதுமே அந்த மாற்றம் இருக்கக்கூடாது. அப்படி முடியாத போது வடக்கு பார்த்து வைக்கலாம், சரிங்களா? அறையில் வடமேற்கு மூலையில் பூஜை இடத்தை அமைப்பது வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தாலும் சரி செய்துவிடும். தனியாக பூஜை அறை அல்லாத போது நம் தலைக்கு மேற்பட்ட உயரத்தில் சாமி படத்தை அமைப்பது நல்லது. எப்போதும் ஒரு சிறிய பாத்திரத்தில் நீர் சாமி படத்தில் இருப்பது மிகவும் நல்லது. அதாவது நம்ம சாமி படம் வச்சிருக்கிறதுல வந்து எப்போவுமே தண்ணி வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நண்பர்களே. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வீட்டில் வந்து அமைதியும் நிம்மதியும் செல்வம் வளம் இவையெல்லாம் இருக்க பூஜை அறையை சிறிது கவனித்தால் போதும். பூஜை அறை எந்தளவுக்கு நம்ம கவனிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க செல்வ கடாட்சம், நிம்மதி, நோயின்மை எல்லாமே வந்து நல்லா ஒரு இதுவாக இருக்கும். ஸோ நம்ம பூஜை அறை கவனித்தாவே மற்ற விஷயங்கள் தானாக சரியாயிடும். அதுக்கடுத்தது, சுவாமியின் இடதுபுறம் சாம்பிராணி காட்டும் தூபகரண்டியும் வலதுபுறம் கற்பூர தட்டையும் வையுங்கள். வலது இடதுபுறம் வந்து சாம்பிராணி காட்டும் தூபக்கரண்டி வைங்க, வலதுபுறம் வந்து கற்பூரத்தட்டை வைங்க. இடதுபுறம் பழங்களை வைங்க, வலதுபுறம் பலகாரங்களை வைங்க. தீர்த்தம் பருகிய பிறகு என்ன பண்ணுங்கள், மீதம் உள்ளதை மறுநாள் காலையில் செடிகள் மரங்களில் கொட்டுங்கள். பூந்தொட்டி இருந்தால் அதில் கூட கொட்டிடலாம். தரையில் மட்டும் தயவு செய்து ஊற்றிடாதீங்க. பழங்களையும் பூஜைக்குரிய மேஜைகளையும் வாரம் ஒரு முறை தொடச்சிருங்க. விளக்கை வாரத்தின் வியாழக்கிழமை காலை வேளையில் தேய்க்க வேண்டும், சரிங்களா? வெறுமனே தீபதூபம் காட்டுவதை விட கடவுளை குறித்த நாமங்கள், பாடல்கள், ஸ்லோகங்களை உச்சரித்தபடி காட்டுவது உயர்ந்தது. அப்படி உதவும் முடியலன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லையோ இல்லை ரேடியோலையோ இல்லை உங்கள் டிவிலேயோ ஏதாச்சும் வந்து சாமி பாட்டை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தீபதூபம் காட்டுறது ரொம்ப நல்லது. பூஜை நேரத்தில் குடும்பத்தில் எல்லாருமே 10 நிமிடமாவது செலவழிக்க வேண்டும். கூட்டாக பாடல்களை பாடுவது, ஸ்லோகங்களை சொல்வது நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கு பூஜை செய்வது பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு ரொம்பவும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்களே. இதை மறக்காமல் இப்போ செய்யுங்க, சரிங்களா? அடுத்தது, செவ்வாய் வெள்ளியில் வந்து தூபமிடுவது வீட்டிற்கு சுபமாகவும் விஷஜந்துகள் அண்டாமலும் இருக்கும். குங்குளியம் சேர்த்து தூபிடமிடுவது விசேஷம். அதேபோல் வீட்டு வாசலில் ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக வெட்டி ஒன்றில் மஞ்சளும் ஒன்றில் குங்குமமும் தடவி வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ நாட்கள் வைப்பது லட்சுமியை வரவேற்பதாக இருக்கும். மற்றொரு காரணம், திருஷ்டி போக்கவும் பயன்படுத்தலாம். வாசற்படிக்கு மஞ்சள் தடவி சந்தனம் குங்குமம் போட்டு வைப்பது பூ வைக்க வேண்டும். இருபுறமும் இரு அகல்விளக்குகள் இற்று வைக்க வேண்டும். இவையெல்லாம் நேர்மறை சக்திகளை கொடுக்கும். எந்த தீய சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே விடாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம நோட் பண்ணி மாற்றங்கள் நம்ம வீட்டிலேயோ நம்ம இருக்கிற இடத்துலையோ நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். செல்வ வளம் நம்ம வீட்டில் கொழிக்க ஆரம்பிக்கும். மகாலட்சுமி எப்பயும் நம்ம வீட்டிலேயே தங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பரிகாரங்கள் இதெல்லாம் சில பேர் வீட்டில் இப்போவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்னன்றது தான் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருப்போம். நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் இது போன்ற சில விஷயங்களோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.